ஐயா வணக்கம். ஐயா, அந்த மணிப்பூரில் நடந்த சம்பவம், அதற்கு பிறகு இந்தியா முழுவதும் ஏற்பட்ட அந்த அதிர்வலைகள், போராட்டங்கள், பிஜேபி ஆட்சி இப்பொழுது அதனுடைய போக்கு என்ன, அது எப்படிப்பட்ட நிலைகளை அரசியலில் உருவாக்கும் என்பதற்கு மணிப்பூர் ஒரு சான்று. இன்னொரு முறை மோடி ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவே மணிப்பூர் ஆகும். இப்பொழுது மணிப்பூர் என்கின்ற ஒரு எல்லை மாகாணத்தில் நடந்த ஒரு சிறு நிகழ்ச்சி, ஒரு மாகாணத்துக்குள் நடந்த சோதனை, இப்பொழுதுதான் மோடியினுடைய சுய உருவம் வெளிவருகிறது. 9 ஆண்டுகளுக்கு பிறகு வாஜ்பாய் கூட்டணியினுடைய தயவிலே ஆட்சியில் இருந்த காரணத்தினால் அவருடைய ஆர்எஸ்எஸ் கொள்கைகளை வலியுறுத்தி ஒன்றும் செய்ய முடியவில்லை. மோடி முழு பெரும்பான்மையோடு இருக்கிற காரணத்தினால் நினைத்ததையெல்லாம் செய்கிறார். ஆகவே ஆர்எஸ்எஸ் கொள்கை நாட்டிலே நடைமுறைப்படுத்தப்பட்டால் ஒரு மணிப்பூர் மட்டுமல்ல, இந்தியாவே ஒரு மணிப்பூராக ஆகும். நிர்வாணப்படுத்தினார்கள், பெண்ணை அசிங்கப்படுத்தினார்கள் என்பதெல்லாம், அங்கே ஒரு பகுதியினர் இந்துக்கள் பெரும்பான்மையினர், இன்னொரு பகுதியினர் கிறிஸ்தவர்கள், அவர்கள் மலைவாழ் மக்கள். ஆகவே இந்த பாங்கு எப்படி இந்தியாவிலே இந்தி பேசுகிறவர்கள் கூடுதலாக இருக்கிற காரணத்தினால் மாநில உரிமைகளெல்லாம் பறிக்கப்படுகின்றனவோ, அதுபோல் அந்த மலைவாழ் மக்கள் ரொம்ப சிறுபான்மையினர். இந்த பகுதியில் நாடாளுகிற பிஜேபி கட்சிக்காரர்கள் அந்த இனம் இந்து, அவர்கள் பெரும்பான்மையினர். ஆகவே அந்த மோதலில், ஆனால் இவர்கள் சொல்லுகிறார்கள் கஞ்சா செடி பயிரிட்ட, கஞ்சா செடி காலமெல்லாம் பயிரிடுகிறார்கள் அல்லது ஏதோ ஒரு ஒன்று செய்கிறார், பர்மாக்காரன் உள்ளே வருகிறான், என்னென்னவோ காரணங்களெல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள். என்றாலும் கூட மோடி அந்த அரசை கலைத்து விட்டு இராணுவத்தை கொண்டு போய் வைத்து அவர்களை ஒடுக்கி ஒழுங்கு கொண்டு வந்திருக்க வேண்டும். ஆனால் இவருடைய மனப்பான்மையே அதானே, அதனாலே பெரும்பான்மையினர் சிறுபான்மையினரை அடக்கி ஒடுக்குகின்ற முறை தான் பிஜேபியினுடைய முறை. ஆகவே இதுதான் நடக்கும். என்னுடைய கவலை ஒரு மணிப்பூரை பற்றியது மட்டுமல்ல, இந்தியாவே இன்னொரு மணிப்பூராக ஆகிவிடுமோ என்பதுதான் என்னுடைய கவலை. இன்னொரு முறை மோடி ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவே மணிப்பூராக மாறும். இது ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு சம்பவம். ஆமாம் ஆமாம், அது ஒடுக்கி தன்னுடைய கட்சிக்காரன் முதலமைச்சர் ஒழுங்காக நடத்து, எதற்காக மக்களை துன்ப தொல்லைப்பட விடுகிறா என்று கேட்பதற்கு உனக்கு யோக்கியதை இல்லை, அவனை இறக்கி விட்டு விட்டு எடுத்துக்கொள்ள வேண்டியதானே. உன்னுடைய கட்சிக்காரன் தானே, அவனை இறக்கு என்று சொல்வதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? உன்னுடைய கட்சிக்காரர்களெல்லாம் அவனை இறக்கி விட்டு நீங்கள் வேற ஒருவன் தன் முதலமைச்சராக ஆகி அமைதியை நிலைநாட்டுங்கள் என்று சொல்வதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? மாற்று கட்சியாக இருந்தால் கூட அந்த ஆட்சியை கலைக்க வேண்டும், அதற்கு சட்ட தோதுகள் நிறைய இருக்கின்றன. அது இட் இஸ் டு பி என்டாஸ்ட் பை தி பார்லிமெண்ட் அண்ட் ராஜ்யசபா, இப்படி சடங்குகளெல்லாம் இருக்கின்றன. அது பிஜேபி முதலமைச்சரை இறக்குவதற்கு எவ்வளோ நேரம் ஆகும்? எதற்காக அந்த மக்களை துன்புறுத்த வேண்டும்? ஆகவே அது இதனால் பாஜகவுக்கு என்ன கிடைக்கும்? அதுதான் பாஜகவினுடைய கொள்கை, ஏக் ராஷ்ட்ரா ஏக் பாஷா, இதுதான் அவர்களுடைய கொள்கை. ஒரே மொழி, ஒரே நாடு, ஒரே கொள்கை, அது இந்துக்களின் நாடு. ஏக் ராஷ்ட்ரா இந்து ராஷ்ட்ரா, அடிப்படையே தவறு. ஆகவே தவறான அடிப்படையிலிருந்து தவறான காரியங்கள் தான் நடக்கும். இப்போ மோடி அவர்கள் இந்த விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விளக்கம் அளிக்கணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து மக்களவையிலையும் மாநிலங்களெல்லாம் விளக்கம் அளித்தால் என்ன, அளிக்காவிட்டால் என்ன, இவ அவர் பேசி என்ன ஆகும், அவருடைய செயல் என்ன என்பது தெரிகிறது உனக்கு. அவர் விளக்கம் எப்படி கொடுத்தால் என்ன ஆக போகிறது? ஈஸ்ட் இந்தியா கம்பெனியிலேயும் இந்தியா இருக்கிறது, ஏதோ பேசுகிறார். உண்மையிலேயே அவர் இத்தனை கட்சிகளும் ஒன்று சேரும் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. இப்பொழுது ஏறத்தாலும் ஒன்று சேர்ந்து விட்டால் இன்னும் சிலர் சேர வேண்டும். ஜெகன்மோகன் ரெட்டி வெளியே இருக்கிறார், சந்திரசேகர் ராவ் வெளியே இருக்கிறார், பிஜு பட்நாயக் வெளியே இருக்கிறார், எத்தனையோ முதலமைச்சர்கள் வெளியே இருக்கிறார்கள். ஆகவே அத்தனை பேரும் ஒன்று சேர்கிற போது மோடி இறக்குவது என்பது எளிது தான். இந்த கூட்டணிக்கு ஒன்று கூடி நான் சொல்வேன், ஒரு கொள்கை திட்டத்தை தயாரிக்க வேண்டும். யார் தலைமை அமைச்சராக வருகிறார்கள் என்பது இப்பொழுது பேச வேண்டாம். எந்த கட்சி கூடுதலான எண்ணிக்கை வைத்திருக்கிறதோ அவர்கள் தலைமை அமைச்சர்களாக வந்து விடுவார்கள். காங்கிரஸ் தான் வரும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் ஒரு 4-5 மாநிலங்களில் வலுவாக இருக்கிறார்கள் அவர்கள். வேறு எல்லா கட்சியும் ஒரு மாநிலத்திலே தான் வலுவாக இருக்கிறது. மம்தா பானர்ஜி வங்காளத்தில் மட்டுமே, சந்திரசேகர ராவ் தெலுங்கானாவில் மட்டுமே, ஆந்திராவில் பாதி தான் தெலுங்கானா. இப்படி ஒவ்வொரு முதலமைச்சராக இருக்கின்றவர்களும் தலைமை அமைச்சராக விரும்பினாலும் கூட அவர்களெல்லாம் போதிய அளவு தன்னுடைய மாகாணத்தை தாண்டி இன்னொரு மாகாணத்தில் இல்லை. ஆம் ஆத்மி வேண்டுமானால் பஞ்சாபை பிடித்திருக்கிறதே தவிர
ரெண்டாவது மாகாணத்தை கையில் வைத்திருக்கிற கூட்டணி கட்சிகளே இல்லை. ஆகவே கர்நாடகம் இருக்கிறது, தெற்கே பல மாநிலங்கள் இருக்கின்றன, வடக்கேயும் நம் இப்பொழுது ராஜஸ்தான் இது போன்ற மாநிலங்களெல்லாம் இருக்கின்றன. ஆகவே காங்கிரஸ் தான் வரும். காங்கிரஸ் வருகிற போது ராகுல் காந்தி வரக்கூடும். இந்த கோர்ட்டு தீர்ப்பு என்ன என்று எனக்கு தெரியவில்லை. அதனாலே தானே அஞ்சு ராகுல் காந்தி அகற்றினார்கள். ராகுல் காந்திக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை உலகத்தில் எவனாவது கொடுப்பானா? ஒரு அவதூறு வழக்கு என்பது என்ன பெரிய குற்றமா? கோடி கோடியாக கொள்ளை அடிக்கிற மந்திரிகள் பூராவும் வெளியே இருக்கிறான். என்னமோ அதுவும் கொள்ளையடிக்கிறவனெல்லாம் திருடுகிறவனெல்லாம் மோடியாக இருப்பானா என்று சொன்னால், ரெண்டு பேர் திருடன் தானே, நீரவ் மோடியும் லலித் மோடியும் ரெண்டு பேரும் பல 1000 கோடி ரூபாய் அடித்தவர்கள் தானே. அதனாலே நக்கலாக சொல்லுகிறார். என்ன இவ்வளவு பெருங்கோடிகளை அடித்து விட்டு வெளிநாட்டுக்கு தப்பிச் செல்வது, அரசினுடைய துணையோடு தப்பிச் செல்வது என்கின்ற முறையை அவர் நகையாடுகிறார். எல்லாரும் திருடர்கள் எல்லாம் மோடிகளாகவா இருப்பார்கள் என்று சொன்னால், மோடியினம் நியாயமாக இதை எப்படி சிந்தித்திருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய சமூகத்திற்கு இவர்களை போன்றவர்கள் இழுக்கு என்று நினைக்க வேண்டும். இந்த மோடி என்று பெயர் கொண்ட இவர்கள் திருடர்களாக இருப்பது நம்முடைய சமூகத்திற்கு இழுக்கு என்று நினைத்து அவர்களை அப்புறப்படுத்தாமல், இவர் அப்படி சொன்ன காரணத்தினால் எங்களுடைய இனத்திற்கு அவமரியாதை வந்துவிட்டது என்று இவர்கள் சொன்னால், அந்த ரெண்டு பேர் செய்ததினாலே தானே சொன்னார். அவன் உன்னுடைய சமூகத்தைச் சேர்ந்தவன் தானே, அவன் உனக்கு அவமரியாதையை உண்டாக்குகிறானா உன்னுடைய சமூகத்திற்கு? சொன்ன ராகுல் காந்தி உண்டாக்குகிறாரா? எப்படி இதை சிந்திப்பது? அந்த சமூகத்திற்கு அறிவு இருந்தால் அல்லது நீதிபதி இந்த கேள்வியை கேட்டிருக்க வேண்டும். கீழ் நீதிபதியும் சரியாக 2 ஆண்டு தண்டனை கொடுக்குறார். 1 ஆண்டு 11 மாதம் தண்டனை கொடுத்தால் இவருடைய பதவி வரி போகாது. ஆகவே இவையெல்லாம் திட்டமிடப்பட்டு நீதியெல்லாம் இப்படியெல்லாம் நடக்கும் என்கின்ற நிலை வந்தால் நாடு தாங்காது. கடைசியில் அரிஸ்டாட்டில் சொல்வான், வல்லாட்சியில் வந்து முடியும் என்று சொல்வான். ஜனநாயகம் சீர்கெட்டு போனால், தப்பாக போனால் வல்லாட்சியிலே வந்து முடியும் என்று சொல்வான். உயர் நீதிமன்றமும் அப்படி தீர்ப்பு சொல்கிறது, கீழ் நீதிமன்றமும் அப்படி தீர்ப்பு சொல்கிறது. மோடி, 2 மோடிகள் திருடர்களாக இருப்பது உங்களுடைய சமூகத்திற்கு அவமரியாதையா, அல்லது ராகுல் காந்தி சொன்னது அவமரியாதையா என்று எந்த நீதிபதியாவது கேட்டாரா என்று கேட்கிறேன் நான். அதல்லவா கேட்க வேண்டும். அந்த 2 பேரும் இந்த சமூகத்தில் இருக்கிற காரணத்தினாலே மோடி என்கின்ற சமூகத்திற்கே மதிப்பு கேடு வருகிறது என்று சிந்திப்பதற்கு பதிலாக சொன்னவனை குற்றம் சொன்னால் சிந்திக்கிற பாங்கு இல்லை. இதை நீதிபதிகளே கேட்கவில்லை. அவதூறு என்று சொல்கிறாயே, உன்னுடைய சமூகத்தைச் சேர்ந்தவன் 2 பேர் இருப்பது உன்னுடைய சமூகத்திற்கு அவமானமாக இல்லையா, அவனை நீ கண்டித்தாயா, சமூக நீக்கம் செய்தாயா என்கின்ற கேள்வியை நீதிபதிகள் வைக்கவில்லையே. அவர் ஒரு 2 ஆண்டு சரியாக தண்டனை சொல்லி இவருக்கு பதவியை பறிக்கிறார். அதை இட் இஸ் என்டாஸ்ட் பை தி ஹைகோர்ட். எந்த ரொம்ப கேவலமாக இருக்கிறது. நீதிமன்றங்களும் இப்படி ஆகிவிட்டன, நம்முடைய மக்களும் இப்படி ஆகிவிட்டார்கள், அரசியல் கட்சிகளும் இப்படி ஆகிவிட்டன. இது வந்து ஒரு கடைசி நிலை என்று நான் நினைக்கின்றேன். ஜனநாயகம் சீர்கெட்டு அது ரொம்ப கேவலமாக போய்கொண்டிருக்கின்ற நிலையில் யாருமே திருத்த முடியாது என்கின்ற கட்டம் வந்தால் அரிஸ்டாட்டில் சொல்வான், வல்லாட்சிக்கு போய்விடும் என்று சொல்வான். வலிமையான ஒருவன் அதிகாரத்தை எடுத்து விடுவான். அது இராணுவமாக இருக்கும், வேறு ஒன்றாக இருக்கும், எவனாவது ஒருவன் அதிகாரத்தை எடுத்து விடுவான். எடுத்து நான் எல்லாத்தையும் ஒழுங்கு செய்கிறேன் என்று சொல்லி எல்லா தப்பானவனையும் பிடித்து உள்ளே அடைத்தால் மக்கள் அமைதி அடைந்து விடுவார்கள். உங்களுக்கு சொல்கிறேன், இந்திரா காந்தியினுடைய எமர்ஜென்சியின் போது ரயில்கள் நேரத்துக்கு ஓடின, வெகு காலத்திற்கு பிறகு அரசு அதிகாரிகள் எழுத்தர்கள் எல்லாம் நேரத்திற்கு வேலைக்கு வந்தார்கள் என்பது வரவேற்கப்பட்டது. அத்தகைய நிலை மீண்டும் வரும். மோடி அவர்கள் இது மாதிரி நாடாளுமன்றத்தில் வந்து பேசாமே இருக்காரு. இன்னொரு பக்கம் நான் அதுதான் சொல்ல வந்தேன். ஆக ராகுல் காந்தியை அகற்றி விட்டார். இப்பொழுது நம்முடைய கெஜ்ரிவாலை சக்தி இல்லாதவராக ஆக்கி வைத்திருக்கிறார் ஒரு அவசர சட்டத்தின் மூலம். சுப்ரீம் கோர்ட்டு ஒரு நிர்வாகத்தை, நிர்வாகம் நடத்துகிற அதிகாரிகளை தன் விருப்பப்படி போட்டுக்கொள்ள முதலமைச்சருக்கு உரிமை உண்டு என்று தீர்ப்பளித்த பிறகும் இதற்காக ஒரு சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுகிறார். இதற்கு ஒரு அவசர சட்டம் போடுகிறார். இன்றைக்கு பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார். அதாவது சீஃப் செக்ரட்டரி சொல்வதை சீஃப் மினிஸ்டர் கேட்க வேண்டும் என்று எங்கேயாவது சட்டம் செய்வார்களா? அந்த டில்லி அரசாங்கத்தில் சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்புக்கு விரோதமாக சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பை மடக்குகின்ற வகையில் புதிய சட்டம் செய்யப்படுகிறது. உலகம் நம்மை கேலி செய்யும் என்பது மோடிக்கு தெரியவில்லை. ஆனால் காங்கிரஸ் கட்சி 12 மணி நேரம் வேலை நேரம் என்று ஸ்டாலின் திட்டம் போட்டபோது
அது எப்படி கேள்விக்குள்ளானதோ அதுபோல் இத்தகைய சட்டங்களை போட்டால் உலக நாடுகள் நம்மை தகுதியான தலைமை அமைச்சராக கருதுமா என்று மோடிக்கு தெரியவில்லை. கேவலமான சட்டங்கள் போடப்படுகின்றன, உலக நாடுகள் கவனித்துக் கொண்டிருக்கின்றன. ராகுல் காந்தியை நீங்கள் 2 ஆண்டு சிறை வைத்த போதே உலக நாடுகள் நாங்கள் கவனிக்கின்றோம் என்று ஜெர்மனியும் பிரான்ஸும் அமெரிக்காவும் சொல்லின. ஆகவே நான் சொல்லுகின்ற கடைசியிலே இதை வெளிநாட்டுக்காரன் தான் நம்முடைய ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற நிலை வந்து விடுமோ என்ற கவலை கூட எனக்கு உண்டு. இந்தியா அப்படின்ற ஒரு கூட்டணி ஒன்று பிறந்திருக்கிறது, எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு எதுவும் நம்பிக்கையை கொடுக்குதா? இல்லை இல்லை, அது நல்லதுதான். ஒரு தவறான ஆட்சி முறை 8-9 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிற போது எத்தனையோ மணிப்பூர் கலவரங்கள் நடக்கின்றன, எத்தனையோ இந்த கெஜ்ரிவாலுக்கு எதிரான அவசர சட்டங்கள் போல கேடுகட்ட அவசர சட்டங்கள் இயற்றப்படுகின்றன. டிமான்டைசேஷனால் இந்தியா பெரும்பாடு பட்டு விட்டது. இவருடைய ஆட்சி முறையே தவறானது. இவர்களுக்கு ஆளுகின்ற தன்மையும் இல்லை, நிதி நிர்வாக பொறுப்பை சிறப்பாக கொண்டு செலுத்துகின்ற தன்மையும் இல்லை அவங்களுக்கு. ஆகவே ஒரு கூட்டணி என்பது வலிமையாக அமைவது என்பது இன்றியமையாக தான். அவரை அகற்ற முடியவில்லை என்கின்ற எண்ணம் வர வர கூட்டணிகளுடைய வலு கூடுகிறது. இன்னும் சில பேர் உள்ளே வர வேண்டும், அவர்களும் வர வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அவர்கள் வருவதற்கு எதிராக, எப்படி கெஜ்ரிவாலுக்கு எதிராக அப்படி நெளித்து கொடுத்து ராகுல் காந்தி அவரை உள்ளே இழுத்து கொண்டாரோ, அதுபோல் சந்திரசேகர் ராவ், பிஜு பட்நாயக் போன்றவர்களையும் நெளித்து கொடுத்து உள்ளே இழுத்து கொண்டு விட்டார். அதிமுகவை தவிர வேறு ஒழுங்கான கட்சி கூட்டணியாக பிஜேபிக்கு வாய்க்காது. ஆனால் எனக்குள்ள கவலை என்னவென்றால், இங்கே ஸ்டாலினுடைய அரசு தன்னுடைய மதிப்பை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருக்கிறது, ரொம்ப கேவலமாக இழந்து கொண்டிருக்கிறது. மந்திரியாக ஒருவனை வைத்து சிறைக்கு அனுப்புகிறார்கள். இவர்கள் சட்டத்தை கையில் வைத்து கொண்டு என்ன வேண்டுமானாலும் செய்கிறார்கள். எல்லா மந்திரிகளும் ஊழலாக இருக்கிறார்கள். 4 பேரை இவர்கள் வழக்கிலிருந்து வெளியே எடுத்து விட்டார்கள். அவர்கள் ஊழல் செய்தவர்கள் என்பது வெளிப்படையாக 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் வழக்குகள் நடந்தும் அவர்களை வழக்கிலிருந்து விடுவித்து விட்டார்கள். மீதமுள்ள ஊழல் மந்திரிகள் எல்லாம் எங்களையும் விடுவித்து விடுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு அரசாங்கம் தன் கையில் சட்டத்தை வைத்து கொண்டு தன்னுடைய ஊழல் மந்திரிகளை எல்லாம் விடுவித்து கொண்டிருக்கின்ற நிலைமை இருக்குமானால், இது மக்களிடம் ஒரு படுமோசமான கருத்தை ஏற்படுத்தி ராகுல் காந்தியினுடைய வெற்றி வாய்ப்பை இவர்கள் தடுத்து விடுவார்களோ என்பது என்னுடைய கவலை. இந்த அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு ஏற்படுகிற ஒரு அவப்போக்கு, ஒரு கேடுகட்ட போக்கு, இது சரியில்லாத அரசு என்று மக்கள் நினைத்து ஸ்டாலினை தண்டிக்கிறேன் என்று சொல்லி ஆட்சிக்கு வர வேண்டிய ராகுலையும் சேர்த்து தண்டித்து விடுவார்களோ என்பதுதான் என்னுடைய கவலை. ஆகவே போக போக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி நல்ல கூட்டணியா கெட்ட கூட்டணியா என்று இன்னும் 2-3 மாதத்தில் தெரிய வரும். இந்தியான்ற அந்த பெயர் மோடிக்கு எதுவும் அச்சத்தை கொடுத்துருக்குதோ? இந்தியா விமர்சனம் செய்வதற்கு இடையூறாக இருக்கிறது. வேறொரு பேர் வைத்திருந்தால் கேலி செய்வதற்கு எளிதாக இருக்கும். இந்தியா என்ற பெயரை வைத்திருக்கிற காரணத்தில் அதையும் விமர்சனம் செஞ்சுட்டு கேலி செய்வதற்கு எளிதாக இல்லை. தீவிரவாத அமைப்புகள் பேரில் கூட தான் இந்தியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்தியா சரி, இதெல்லாம் ஒரு பெரிய காரியம் இல்லை. இந்த கூட்டணி ஒரு எதிர்கட்சியில் 3வது அணி அமையுமா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துட்டு இருக்கப்ப 2 அணி அமைஞ்சிருச்சு. எதிர்கட்சி வலுவாக இருக்கிறதாக சொல்கிறாங்க. மோடியை வீழ்த்த முடியும்னு நினைக்கிறீங்களா? மோடியை வீழ்த்த முடியும் என்று தான் நினைக்கிறேன். கடைசியிலே சந்திரசேகர், சந்திரபாபு நாயுடு, பிஜு பட்நாயக் போன்றவர்களெல்லாம் அவர்கள் தனியாக வென்று வந்தாலும் பிறகு இந்த அரசு அமைகின்ற போது அந்த அரசுக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இப்பொழுது பல இடையூறுகள் இருக்கின்றன. இந்தியா ஒரு பரந்துபட்ட நாடு. உங்களுக்கு சொல்லுகின்றேன், மகாராஷ்டிராவில் தாக்கரேயினுடைய கட்சி இந்த கூட்டணியில் இருக்கிறது. தாக்கரே யூனிஃபார்ம் சிவில் கோடு வேண்டும் என்று சொல்கிறவர். ராஜீவ்காந்தியும் மற்ற அனைத்து கட்சிகளும் வேண்டாம் என்று சொல்கின்றவை. ஆகவே இப்படி ஒவ்வொன்றிலும் சரியாக சேர்ந்து போக வேண்டும் என்றால் ஒரு கட்சி தான் இருக்க முடியும், பல கட்சிகள் இருக்க முடியாது. ஆகவே நேர்ந்து நிறைவி போய் மோடியை இறக்குவது தான் ரொம்ப இன்றியமையாததே தவிர, அப்படிப்பட்ட நிலை வருகின்ற போது வெளியே நிற்கிற கட்சிகளும் கூட அவர்களுடைய எம்பிக்களுடைய ஆதரவை இவர்களுக்கு கொடுத்து, ஏனென்றால் தெலுங்கானாவில் மோடி வர முடியாது, பட்நாயக் இருக்கின்ற இடத்தில் மோடி வர முடியாது. ஆகவே அப்படிப்பட்ட நிலைகளில் அந்த பழைய வரலாறுகள்லாம் பார்த்துருக்கோம், விலை கொடுத்து வாங்குற அந்த இல்லை விலை கொடுத்து வாங்க. பட்நாயக் கட்சியெல்லாம் யோக்கியமான கட்சி. 25 ஆண்டுகள் ஒருவர் தலைமை அமைச்சர் முதலமைச்சராக இருக்க முடிகிறது என்று சொன்னார். அவர் ஒருவர் தான் இருக்க முடியும். ஜோதிபாஸ் இருந்தார், ரொம்ப நேர்மையான மனிதர். அவர் இருந்ததை விட இப்பொழுது 4 நாள் கூடுதலாக அவர் இருந்து விட்டார் என்று சொல்கிறார்கள். அது இன்னும் பெரிய 4 நாள் கூடுதலாக இருந்தால் என்ன, குறைவாக இருந்தால் என்ன, அதில் வைத்து நெருக்கப்படுகின்றவர்கள் இல்லை முதலமைச்சர்கள். அவர் எப்படி ஆட்சி நடத்தினார்கள்? ஒரு மலைவாழ் மக்கள் மிகுதியான ரொம்ப பின்தங்கிய ஒரு கலிங்க நாட்டை, ஒரிசா மாநிலத்தை,
அவர் 25 ஆண்டுகளாக தன்னுடைய கையில் வைத்திருக்க முடிகிறதே, இதெல்லாம் இந்த ஸ்டாலினுக்கு எடப்பாடிக்கு பார்த்தால் புரியாதா என்று கேட்கிறேன். ஒரு மனிதன் எந்த ஒரு தப்பும் செய்வதில்லை, தான் லஞ்சம் வாங்குவதில்லை, பிறகு மந்திரிகளை வைத்து கொண்டு தன்னுடைய தனக்கு நிதி சேர்த்து கொள்வதில்லை, தன்னுடைய வீட்டில் கொண்டு வந்து தன்னுடைய மகனை கொண்டு வந்து ஆட்சியில் வைப்பதில்லை, பிறகு பேரனை வைக்கிறேன் என்று சொல்வதில்லை, வடிவடி ஆட்சி நடத்துவதில்லை. பட்நாயக்கை பார்த்து தெரிந்து கொள்ளலாமே, தொடர்ந்து 25 ஆண்டுகளாக இருக்கிறாரே, நீ 5 ஆண்டுகளுக்கு மேல் தொடர்ந்து இருக்க முடியவில்லையே. அதுவும் வலிமையான கட்சி நம்முடைய ஜனநாயக அமைப்பு சீர்கெட்டு போயிருக்கிற காரணத்தினால், புதிய கட்சிகள் எழும்புவது எளிதாக இல்லை என்கின்ற காரணத்தினால், கூட்டணி கட்சிகள் உங்களுக்கு கொத்தடிமையாக ஆகிவிடுகிற காரணத்தினால், 4 இடத்துக்கும் 2 இடத்துக்கும் பொறுக்கி தின்பதற்கு ஆசைப்பட்டு இந்த கட்சிகளெல்லாம் தங்களுடைய சுயமரியாதைகளை இழந்து விடுகின்ற காரணத்தினால், மாற்று அரசாக அமைய வேண்டிய காங்கிரஸ் 25, 40 ஆண்டுகளாக 50 ஆண்டுகளாக 4 பேரும் 10 பேரும் இவர்கள், இந்த திருநாவுக்கரசும் சிதம்பரமும் இந்த அழகிரியும் இவர்கள் எம்பியாக ஆனால் போகும் என்பதற்காக அந்த கட்சியை விட்டுவிட்டார்கள். ஆக இந்த நிலைகளெல்லாம் இல்லையே, நல்ல ஆட்சி நடக்கிறதே ஒரிசாவிலே, அந்த மக்களுக்கு இன்னும் என்ன செய்ய வேண்டும்? எவனை பற்றி நமக்கு என்ன கவலை? மோடியோடும் சேர வேண்டாம், ராகுல் காந்தியோடும் சேர வேண்டாம், நம்முடைய கதையை நாம் பார்ப்போம் என்று அவர்கள் தனித்து நிற்கிறார்கள். தனித்து எம்பியாக வருகிறார்கள், பிறகு ஆட்சி அமைவதற்கு தேவை என்றால் அவர்கள் ஆதரவு கொடுப்பார்கள். இப்போ எல்லா கட்சிகளும் சேர்றாங்க, இப்போ மம்தா பானர்ஜி பிரதமர் என்ற அந்த இதில் இருந்து இறங்கி வந்து, இல்லை அவர் இறங்கி விட்டார், அது கெஜ்ரிவால் அவருக்கு ஏற்பட்ட கெஜ்ரிவாலும் இறங்கி விட்டார் என்று தான் எனக்கு தோன்றுது. காங்கிரஸ் கட்சி பின்வாங்கி விட்டது. கெஜ்ரிவால் என்ன கொள்கை வைத்தார் என்றால், எனக்கு எதிராக போடப்பட்ட அவசர நிலை சட்டத்திற்கு காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவித்தால் தான் கூட்டு என்று சொன்னாரே தவிர, நான் என்னை ஒப்புக்கொண்டால் தான் கூட்டு என்று சொல்லவில்லை. மம்தாவுக்கும் அவருடைய இடம் புரிந்து விட்டது. ஒரு மாநிலத்திற்கு மட்டுமே தலைவராக இருக்கின்ற ஒருவர் எப்படி தலைமை அமைச்சராக வர முடியும்? இல்லை யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்கலன்றப்ப அவங்களுக்கு அந்த இல்லை, நான் சொல்வது நீ ஒரு 19, 20, 25 MP வைத்திருப்பாய், அவன் ஒரு 5 மாநிலத்தில் ஒரு 50 MP வைத்திருந்தால் அவன் வருவானா நீ வருவாயா? என்னதான் இருந்தாலும் அது ஒரு தேசிய கட்சி தானே, பரவலாக இருக்கிறார்கள் இல்லையா? ஒரு ஆவண்ணா ராஜாவை மந்திரியாக ஆக்கியதன் மூலம் ஆட்சியை விட்டு இறங்கி விட்டார்களே தவிர, இல்லாவிட்டால் காங்கிரஸ் இவ்வளவு கேவலமாக போக வேண்டிய நிலைமை இல்லை. மோடி ஒன்றே ஒன்றை சொல்லித்தான் ஆட்சிக்கு வந்தார். ஆவண்ண ராஜாவினுடைய ஊழல், 170,000 கோடி அதானியினுடைய பணம், இரண்டையும் வைத்து தான் அவர் ஆட்சிக்கு வந்தார். காங்கிரஸ் நாசமானதே இவர்களால் தான். இந்த திமுக வடக்கு வாழ்கிறது வடக்கு வாழ்கிறது என்று சொல்லி வடக்கை வீழ்த்தி விட்டார்கள் இவர்கள். மோடி அலை இன்னும் அப்படியே இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஐயா? இல்லை, அலை என்று அவருக்கு ஒன்று இல்லை, பயப்படுகிறாரே. ராகுல் காந்தி எதிர்க்க 2 ஆண்டு சிறைத்தண்டனை விதித்து பதவியை பிடுங்க வேண்டும். யார் ஆப்போசிஷன் கேண்டிடேட்டோ அவரை சக்தி இல்லாமல் ஆக்குவது அதுதானே நோக்கம். பயப்படுகிறாரே. ஒன்றும் நீ பாட்டுக்கு இரு, நான் உன்னை தாண்டி அலை போல் அடித்து கொண்டு போவேன் என்று என்கின்ற நம்பிக்கை இருந்தால் எதற்கு அவரை பிடித்து நீதியை வளைத்து வைத்து இது போன்ற காரியங்களை செய்ய வேண்டும்? செந்தில் பாலாஜியை சிறையில் தள்ளுவதற்கும் ராகுல் காந்தியை சிறையில் தள்ளுவதற்கும் வேறுபாடு இருக்கிறது. ராகுல் காந்தி அவதூறு பேசியவர், சிவில் மேட்டர், உலக நாடுகளில் பூராவும் இது சிவில் மேட்டராகத்தான் இருக்கிறது. இந்தியாவில் மட்டும்தான் இந்த முட்டாள்கள் 75 ஆண்டுகள் காங்கிரஸ் அதை சிவில் மேட்டராக ஆக்க தவறிவிட்டது, அதனுடைய விளைவை சந்திக்கிறார்கள். எந்த நாட்டிலும் இது கிரிமினல் சட்டமாக இல்லை, இந்த நாடு மட்டும்தான் கிரிமினல் சட்டமாக, வெள்ளைக்காரன் அவனுடைய வசதிக்கு வைத்திருந்தான், அதை இவர்களும் வைத்து கொண்டார்கள். இன்றைக்கும் இந்த புடா சட்டமெல்லாம் வைத்திருக்கிறார்கள், எல்லாம் வைத்திருக்கிறார்கள். அவனவன் ஆட்சி இருப்பதற்கு வசதியாக இருக்கிறது, பிறகு அவன் எதிர்கட்சியாக பிறகு இடைஞ்சலாக இருக்கிறது. இந்த முட்டாள்கள், இது நம்முடைய முட்டாள்தனமான அரசியல், இந்திய அரசியல். நடுவில் ஒரு விஷயம் கவனிச்சிக்கலாம், ஓபிஎஸ் அவர்களுடைய பையன் வெற்றியே செல்லாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, எம்பி அந்த ஜெயிச்ச வெற்றியே செல்லாதுன்னு சொன்னாங்க, ஆனால் எம்பிக்களுடைய கூட்டத்தில் அதற்கு பிறகும் பங்கெடுத்தார். ஆனால் ராகுல் காந்திக்கு இதுதான் அந்த எடப்பாடியோடு ஒரு அரசியல் நடத்துகிறார்கள் அவர்கள். அதற்காக ஓபிஎஸ்னுடைய மகனுடைய தேர்தல் செல்லாது என்று ஆக்கிவிட்ட பிறகும் அவரை பலமுடைய பொறுப்போல் காட்டுவதற்கு காரணம் எடப்பாடியை அச்சுறுத்தி வைத்துக் கொள்வதுதான். எடப்பாடித்தனம் தொங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். என்னங்க இன்னும் அவங்கள அப்படின்னு தொங்கட்டும். ஒன்றுமே இல்லை என்றால் அப்புறம் எடப்பாடி சொல்வார், உனக்கு 5 இடம், நாங்கள் 35 இடம் என்று சொல்வார். சொல்வாரா மாட்டாரா? தமிழ்நாட்டில் கூட்டணி எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? தமிழ்நாட்டில் இந்த அண்ணாமலையை வைத்து கொண்டு இருந்துச்சு. அண்ணாமலைக்கு அந்த கட்சியும் இல்லை ஒன்றும் இல்லை, பணத்தை வைத்து கொண்டு ஆட்டம் கொடுக்குறாரே தவிர, மேலேருந்து பணம் வருகிறது. இவர் சும்மா எல்லா சேனல்களையும் விலைக்கு வாங்கி வைத்திருக்கிறார். பல யூடியூப் சேனல்கள் அவருடைய புகழை பாடுவதற்கோ அல்லது அவரை பற்றி அவமரியாதைகளை தடுத்து விடுவதற்கோ ஏற்பாடு செய்யப்பட்டு எல்லாவற்றுக்கும் பணம் கொடுக்கப்படுகிறது. டிவிகளுக்கும் அப்படித்தான்.
ஆக சில பேரை அதிகாரத்தை வைத்து கொண்டு மிரட்டுகிறார்கள், சில பேரை பணத்தால் விலைக்கு வாங்குகிறார்கள். இப்படி அண்ணாமலை அண்ணாமலை என்கின்ற பெயரை நாள்தோறும் சொல்ல வைக்கிறார்கள். 3% வாக்குகள் உள்ள ஒரு கட்சியினுடைய தலைவர் பெயரை நாள்தோறும் சொல்ல வைப்பதற்கு காரணம் அதிகார பலம், பணபலம். இன்னொரு பக்கம் எடப்பாடிக்கு பல இடையூறுகளை உண்டாக்கி எடப்பாடியை பலவீனப்படுத்தினார்கள். பிறகு கடைசியாக எடப்பாடி தனியாக போய்விடுவார் என்கிற நிலைமை ஏற்பட்ட பிறகு தினகரனோடும் ஓபிஎஸோடும் சேர்ந்து என்ன செய்வது என்று சொல்லி இப்பொழுது அந்த குதிரையின் மீதே அவர்கள் ஏறுவது என்று முடிவு செய்து விட்டார்கள். அதான் அவ்வளோதான் இந்த கேவலமான அரசு. இவர் நடைப்பயணம் போகிறார், 4 நாளைக்கு ஆட்களை திரட்டி காசை கொடுத்து ஆட்களை திரட்டி பரபரப்பாக இருக்கும். அதற்கு பிறகு 40வது நாள் இவர் மட்டும் நடந்து கொண்டிருப்பார், இவர் பின்னால் நிழல் மட்டும் வந்து கொண்டு. பாஜகவோட கூட்டணி அதிமுகவுக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? தீமை அது புரிகிறது எடப்பாடிக்கு. போன முறை தோற்றதே 5 லட்சம் வாக்குகள் தானே ஸ்டாலின் வெற்றி பெற்றார். இந்த பிஜேபி இல்லாமல் இருந்திருந்தால் இன்னொரு முறை எடப்பாடி ஆட்சிக்கு வந்திருப்பார். அவர் யோக்கியமானவரா என்பது வேறு, அந்த அரசியல் என்பது வேறு. ஆனால் திமுக இவ்வளவு அணிகளையும் வைத்து கொண்டு ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது, பிஜேபியை மட்டும் கழட்டி விட்டிருந்தார். ஒரு தேர்தல் தொடங்குகிற போது நான் விடாமல் இதை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், 8 மணிக்கு தேர்தல் தொடங்குகிறது என்றால் திமுக பெட்டியில் 12% எடுத்தோன்னு போட்டு உள்ளே இருக்கிறது, தொடங்குகின்ற போதே உள்ளே இருக்கிறது மைனாரிட்டிகளுடைய ஓட்டு. அவருக்கு அவர் 100% இவர் போராட வேண்டியிருக்கு, அவர் 85% போராடினால் போதும். இப்படி மோடியினால் துன்பப்படுகிற சிறுபான்மை மக்கள் தெள்ள தெளிவாக ஒரே பக்கமாக நின்று வாக்களிக்கிற காரணத்தினால் இது இடைஞ்சல் தானே எடப்பாடிக்கு. அது அவருக்கு புரியவில்லையே, புரியவில்லை என்று இல்லை, அவருடைய பலவீனம். இல்லை என்றால் செந்தில் பாலாஜியைப் போல நம்முடைய வேலுமணியும் அலைய வேண்டும் என்று பயப்படுகிறாரோ என்னவோ. தமிழ்நாட்டில் திமுகவுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். இல்லை, நான் ஏற்கனவே சொன்னதை நீ கவனிக்கவில்லை. திமுகவின் மீது மக்கள் வெறுப்பு மக்களின் வெறுப்பு திமுகவின் மீது நாள்தோறும் வளர்ந்து கொண்டே போகிறது. இந்த செந்தில் பாலாஜி விவகாரம், பொன்முடி விவகாரம், இது போன்ற விவகாரங்கள் ஒன்றும் ஆட்சியில் பெரிய சிறப்பான சங்கதிகள் ஒன்றும் கிடையாது. அவரே திராவிட மாடல் ஆட்சி என்று பெருமைப்படுத்தி கொள்கிறாரே தவிர, இதனுடைய விளைவாக ராகுல் காந்தியை சேர்த்து இவர்கள் வீழ்த்தி விடுவார்களோ, இவர்கள் விழுகின்ற போது மக்கள் இவர்களின் மீது வெறுப்பு கொள்கிறார்கள் என்றுதான் பைய பைய கருத்து உருவாகிறது. இந்த வெறுப்பினால் இவர் விழுந்தால், இவர் விழுந்து தொலைவதை பற்றி யாருக்கும் வருத்தம் இல்லை, இவர் விழ வேண்டியவர் தான். ஆனால் அவரோடு சேர்ந்து கொண்டு ராகுல் காந்தியை சேர்த்து இழுத்து விட்டால் மோடியினுடைய வீழ்ச்சியை தடுத்து விடுமே தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் என்பதுதான் என்னுடைய கவலை. நிச்சயமாக நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க.